வணக்கம். நிறைய பேர் வந்து ஏன் ரெகுலராக வீடியோஸ் போடல, ரெகுலராக வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாலேயாகட்டும் நிறைய பேர் கால் பண்ணி ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இதுக்கெல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வர்ற மாதிரி தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு 5 யூடியூப் சேனல் இருக்குது. இந்த 5 யூடியூப் சேனலில் ஷெடியூல் போட்டு பப்ளிஷ் பண்ணுற ஒரே சேனல் டெக் சேனல் மட்டும்தான். ஏன்னா இது வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுவே மற்ற நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற யூடியூப் சேனல்ஸில் டேரெக்டாகவே பப்ளிஷ் பண்ணிடுவோம், ஷெடியூல் போடவே மாட்டோம். ஷெடியூல் போட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சேனல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ண வரைக்கும் எங்கள் எலக்ட்ரானஸும் ஒரு 4-5 வருஷம் அந்த சேனலில் ரன் பண்ணிருக்கோம்ல. சப்ஸ்கிரைபர் பேஸ் கம்மி அப்படின்னாலும் இருந்தாலும் எப்படி எப்படி வியூஸ் போகுதுன்ட்டு, ஒரு ஒரு 1000 வியூஸ் போனாலும் அது எப்படி போகுது எப்போ போகுதுங்கிறது அனலைஸ் பண்ணோம்ல, அதை படி பார்த்தோம் அப்படின்னா மற்ற சேனலில் வந்து ஷெடியூல் போட்டு பப்ளிஷ் பண்ணால் வியூஸ் போகவே இல்லை. டெக் சேனலில் மட்டும்தான் என்ன பண்ணாலுமே வியூஸ் போகுது. இப்படி நாங்கள் டேக் டிவி ஐபிடிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக காலையில் 8 மணிக்கு ஷெடியூல் போட்டு பப்ளிஷ் பண்ணோம். 8 மணிக்கு ஷெடியூல் போட்டு பப்ளிஷ் பண்ணும்போது வியூஸ்லாம் குபுகுபு போச்சு, பயங்கரமாக வியூஸ் போச்சு. நாங்கள் அந்த வியூஸ் போகிற ஒரு ஃப்ளோ வச்சு பார்க்கும்போது ஒரு கெஸ் பண்ணோம், இது ஆவரேஜாக வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து 50 கேக்கு மேலே போயிடும் அப்படிங்கிற, ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளோ இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு என்ன பண்ற மாதிரி நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை கொடுத்து வீடியோ தூக்கிட்டாங்க. இதில் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வீடியோவில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கு, நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் இருக்கு அப்படின்னாவே அந்த வீடியோவுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். நான் வந்து இது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேக் டிவி ஐபிடிவி பற்றி போடுறதுக்கு அது என்னடா பெரிய ஒரு ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணியிருந்தோம். அப்பீல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து அப்பீலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அந்த அப்பீலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மட்டும் கொடுத்தாங்க, ஸ்ட்ரைக் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணோம். எப்போ ஒரு 1/2 hour கேப் விட்டு டிலே விட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக்கில் இல்லை, வார்னிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணோம். ரீ அப்லோட் பண்ணும்போதும் அதே இஷ்யூ வந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் வேற ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்து ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு. இது நாங்கள் அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்ணும்போது அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு யூடியூப் தரப்புலேருந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு, இல்லை இது வந்து கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் ஆக்ட்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நாங்கள் யூடியூப் டீமே சேட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சேம் வீடியோ ஒரு 1/2 hour பிஃபோர் முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க, வார்னிங் கொடுத்தீங்க, அப்பீலும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. சேம் வீடியோ மறுபடியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கும்போது மறுபடியும் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க. ஆனால் ஸ்ட்ரைக்கை மறுபடியும் நான் வந்து அப்பீலுக்கு போகும்போது நீங்கள் இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்த வார்னிங்கும் ரிமூவ் பண்ணும் தானே, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு கேட்டால் இல்லை எங்களால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, என் சேனலில் வேணாண்டா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பைக் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல, அப்போ நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்தோம். வந்துட்டு அந்த சென்னை எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஆடியன்ஸாக தான் நான் போனேன். நான் போயிட்டு வேற ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் சென்னை வந்தோம். சென்னை வந்துட்டு சரி இத்தனை வருஷம் குப்பை கொட்டியாச்சு, இதுலையே அந்த எக்ஸ்போவையும் சேர்த்து பார்த்துட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நிறைய பேர் ஏன் வீடியோ வரல, எனக்கு தேவை ரெகுலராக வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாங்க. சரி இப்போ கையில் ஃபோனு தான் இருக்குதே, இதுலேயே எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போவில் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்போன்னு பார்த்து நம்ம கைக்கு மாட்டினது TCCL IPTV செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்ஸ் எதுவுமே பண்ணலைங்க, முன்னாடி பின்னாடி இது ரெண்டையுமே ஃபோட்டோ பிடிச்சி, முன்னாடி இருக்கிற லோகோ இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அவர்கள் தரப்புலேருந்து LED ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருந்தோம். இந்த வீடியோ வந்து தனியாகவே TCCL IPTV செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஐபிடிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே மறுபடியும் யூடியூப்காரை வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்பீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எதுவுமே பண்ணவே இல்லைடா, நான் ஜஸ்ட் பாக்ஸை முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி தான் காமிச்சிருக்கேன், TCCL கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அந்த அப்பீலும் ரிஜெக்ட் ஆனது எனக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது. ஐபிடிவி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போட்டாலுமே குப்பரை போட்டு 4 shots சாத்துறாங்க அந்த யூடியூப்காரன். இதே சேம் இதுக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இது வரைக்குமே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்,
இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாங்கிறது நாங்கள் எங்கே மென்ஷன் பண்ணுவோம்னா என் பேர் கீழே வரும், அது கீழே என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்கும். ஏன்னா என்னோடய மொபைல் நம்பர் சில நேரத்தில் நாட் ரீச்சபிள் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில இன்ஸ்டா வந்து சில பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னால இந்த இன்ஸ்டா ஐடி கொடுக்க ஆரம்பித்தோம். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், அடிச்சுட்டு அடிச்சுட்டு பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் அடிச்சுட்டு அடிச்சுட்டு பார்க்காம முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோலுமே சொல்ல கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக லைக் பண்ண போகிறீங்க, என்னால் ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. நான் கமெண்ட் எப்போ பண்ணுவோம்னா உங்கள் கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஒரு ஏர் ஃபைபரை பற்றி ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்தமாரிக்கு மட்டும்தான் நான் கமெண்ட் பண்ண சொல்லுவேன். நார்மலாகவே வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கேட்டு வாங்குறது சுத்தமாக பிடிக்காது. அதுவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுவோம். இப்போது கொஞ்சம் அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பை விலகிறோம். என்ன ஏன் விலகிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த டைமில் டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸில் வந்து ஐபிடிவி பற்றி போட்டோம்ல, 2 வாரம் சேனல் எதுவுமே பண்ண முடியல, கம்யூனிட்டி போஸ்ட் கூட என்னால் போட முடியல. இது வந்து நான் இது வந்து சேனலில் ஒரு 2 வாரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது, கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ண முடியல. ஆனால் அதே வீடியோ இன்னும் அன்பு டெக்கு ஃபேஸ்புக் பேஜில் இன்னும் லைவில் தான் இருக்குது. சேம் வீடியோ யூடியூப்ல இருக்கு, ஆனால் யூடியூப்ல இல்லை, ஆனால் ஃபேஸ்புக் பேஜில் லைவில் தான் இருக்கு. இதுக்காக தான் நாங்கள் ஒரு ஸ்டெப் முரண்படுறோம். என்ன முரண்படுறோம் அப்படின்னா நம் ஒரு நாம் நடத்துறது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் என்னை நம்மளை பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸு, காப்பிரைட்டு, ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு இதெல்லாமே வந்து நம்மளே வந்து 1 வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ தள்ளி போடுறதுக்கான சான்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது, இருந்தாலுமே வந்து 1 வாரத்துக்கு வந்து நம்மளுடைய செயல் நடவடிக்கையை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜையும் அன்பு டெக் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்குமே நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் சொன்னதே கிடையாது. ஏன்னா ஒரு அப்டேட் கூட என்னால் ஒரு போஸ்ட் கூட என்னால் போட முடியல அப்படிங்கும்போது ஒரு அந்த டைமில் வந்து ஒரு 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 இன்டர்நெட்டை பற்றி மாஸ் அப்டேட் வருது அப்படின்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னா எங்கே தெரியப்படுத்துறது? இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் தான் தெரியப்படுத்த முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து க்ரோத் இல்லை, அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் பேஸும் இல்லை, ஃபுல்லாகவே இந்த டெக் சேனல் பேஜில் தான் இருக்குது. இன்ஸ்டாலே இதே மாதிரி ஊத்தடைஞ்சி என் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வரமாட்டேன். நான் பாட்டுக்கு ட்ராவல் வீடியோஸ் பார்த்து உட்காந்துருப்பேன், அதுவே சஜஷன் வரும், ஃபுட் வீடியோஸ் வரும், நான் பார்த்து லைக் தான் போட்டு உட்காந்துருப்பேன். ட்ராவல் வீடியோஸா, இங்கே வந்து ட்ரெக்கிங் போனாங்க, இங்கே வந்து லடாக் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் வீடியோஸ் தான் வரும். அது நான் லைக் தாங்க போட்டுச்சேன், அது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுவும் ஸ்பேமாக தான் பண்ணல, பிடிச்சிருந்தா லைக் போடுவேன் அவ்வளோதான். நீங்கள் வந்து மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டீஸ் காப்பிரைட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜையே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் இதே வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் இத்தனை வருஷமாக வந்து யூடியூப்குள்ளேயே ஒப்பு கூட்டிகிட்டு இருந்தோம். சரி இருந்தாலும் மறுபடியும் இன்ஸ்டா பக்கம் போவோம்னு சொல்லிட்டு ஒரு 10 போஸ்ட் என்ன தான் இருக்கும் அந்த இப்போ புது ஐடியில் இன்ஸ்டா அன்பு டிவி ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சில முட்டுக்கட்டைகள் போட வாய்ப்பு இருக்குது, மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. இப்படி இப்பயும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை அதுதான். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் நினைக்கிற மாரி நிறைய பேர் கேட்குற மாரி தொடர்ந்து நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஷார்ட்ஸ், ஒரு நாள் லாங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான்லாம் போயிட்டுருக்கு. இதே தான் பல வருஷங்களாக நான் ஒட்டியிருக்கேன். அதேமாரி இப்போ வந்து விட்டாமல் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.